ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. தலைவி பார்த்துருப்பீங்க, நீ விரும்பிய வாழ்க்கை துணையுடன் உன்னை சேர்த்து வைப்பேன். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் வந்து இந்த ஒரு பிரார்த்தனையை முன்வைத்து நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. நான் யாரை விரும்புகிறேனோ, நான் வந்து ஒருத்தங்களை வந்து காதலிக்கிறேன், அவங்களோட வந்து ஒன்றா சேரணும், இல்லை எனக்கு வந்து திருமணம் ஆகிருச்சு ஆனால் வந்து என்னோடய வாழ்க்கை துணை கூட இப்போ நான் வந்து ஒன்றா இல்லை, கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் வந்து பிரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரியும் இன்னும் ஒரு சில சகோதர சகோதரிகள், நான் யாரையும் விரும்பலை ஆனால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு வரனை வந்து அமைச்சு கொடுங்க, என்னோடய முதல் வாழ்க்கையை வந்து சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி வந்து சில சகோதர சகோதரிகளும் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய நண்பர்களோட வாழ்க்கையில் சாயப்பா வந்து நல்லது செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. நம்ம சாய் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி நிறைய நண்பர்களோட பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி உங்களோட பிரார்த்தனைகளும் கூடி சீக்கிரமே நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க. திருமணத்துக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, கடந்த ஒரு வருஷத்தில் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட மேரேஜ் இன்விடேஷனையும் அவங்களோட திருமண தேதியையும் நம்மக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து திருமணமாகி கன்சீவ் வந்து ஆகிட்டாங்க கடந்த ஒரு வருஷத்தில் திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. 7-8 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தவங்களாக இருக்கட்டும், பிரிந்து வாழ்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை மறுமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் வந்து அவங்களோட பிரார்த்தனைகள் வந்து சாயை பார்த்து நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுத்து வந்து கொடுத்துருக்கிறாரு. நிறைய பெற்றோர்களோட பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி வச்சுருக்காரு. தன்னோட மகனுக்காகவும் மகளுக்காகவும் திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தவங்களோட பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வந்து கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தான் உங்களோட பிரார்த்தனையும் கூடிய சீக்கிரமே நிறைவேற போகுது. நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ, நீங்கள் எப்படிப்பட்ட வரனை எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை துணை நிச்சயமாக அமையும், அமைத்து கொடுப்பார் சாயப்பா, நம்பிக்கையோடு இருங்க. கூடிய சீக்கிரமே உங்களோட திருமணம் முடிவாகி உங்களோட திருமணம் வந்து நல்லபடியாக நடந்துருச்சுன்னு நம்ம சாய் குடும்பத்தில் வந்து சொல்ல தான் போகிறீங்க. இதுவரைக்கும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் வந்து சொல்லிட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் வந்து சொல்லுவீங்க, இது நிச்சயமாக நடக்கும். நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன், ஒரு அண்ணனா தம்பியா ஒரு நண்பனா, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக பார்த்து வந்து தேர்ந்தெடுங்க. எதுக்கும் அவசரப்படாதீங்க, எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவசரப்படாதீங்க. அது நீங்களே தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்தாலும் சரி. இல்லை நான் வந்து யாரையும் வந்து லவ் பண்ணல, யாரையும் நான் வந்து காதலிக்கலை, என்னோடய வீட்டில் இருக்கவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கவும் வேணாம். தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சம்மதம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வந்து ஒத்து வருவாங்களா என்னென்னு நல்லா யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட உங்களோட முடிவை வந்து சொல்லுங்கள். இல்லை நமக்கு வந்து ஏற்கனவே வந்து வயதாகிருச்சு, இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தவறான நபர்கிட்ட போய் மாட்டிக்க வேணாம். அதே மாதிரி தான் காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், அண்ணனா தம்பியா யாரும் இதை வந்து தவறாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை பெற்றவங்க எல்லாமே இப்படி தான் வந்து பண்ணுவாங்க, நம்ம வந்து ஆசைப்பட்டுட்டோம், அவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாகவும் இருக்காதிங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளை பெற்றவங்களை விட நம்மளை பற்றி கவலைப்படுறது வேறு யாரும் வந்து இருக்க முடியாது உலகத்தில். அவங்க ஏதாவது விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணமும் வந்து இருக்கலாம். அதனால் அவங்களோட வார்த்தைக்கு வந்து மரியாதை வந்து கொடுங்க. ஏன்னா உங்களுக்காகவே வந்து வாழ்ந்தவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு, நீங்கள் தான் இதை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து எட்டி பார்த்து வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து சொல்ல முடியாது. உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் அந்த முடிவு வந்து பண்ணிக்கணும். எல்லா விஷயத்துலையுமே இந்த திருமணம் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமே நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம நல்லா சாமி கும்பிட்றோம், அதனால் நல்லது மட்டும் தான் நம்ம முன்னாடி வரணுங்கிற அவசியமும் வந்து கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தை வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒழுங்காக வண்டி போட்டினாலும் ஏற்ற மாதிரி யாராவது தப்பாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து நம்ம மேலே இடிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. அதனால் நம்ம சரியான பாதையில் போனாலும் நல்ல விஷயங்களை சிந்தித்தாலும் கடவுள் பக்தியோடு இருந்தாலும் தேவையில்லாத நபர்கள் மூலமாக தேவையில்லாதவங்களோட பழக்க வழக்கங்கள் கூட நமக்கு வந்து ஏற்படலாம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் வரும், நல்லது கெட்டது எல்லாமே.
நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும் எது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது எது கெட்டது அப்படின்னு. அதனால் இந்த திருமணத்துக்காக முடிவு பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக சிந்திச்சு வந்து முடிவு எடுங்க. அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. யாரோட மனதையாவது நான் புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் யாரோட விரும்புகிறீங்களோ அவங்களோட சாயப்பா அவங்கள நிச்சயமாக வந்து சேர்த்து வைப்பார். ஆனால் நீங்கள் விரும்புகிற நபர் ஒரு நல்லவராக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏற்றவராக இருக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், உங்களோட எதிர்காலமும் நல்லபடியாக நடக்கும். ஏன் இவ்வளோ தூரம் நான் வந்து விலக்கி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, குழப்பிற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களும் நம்மளோட சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையை வந்து ஃபியூச்சர் வந்து நல்லபடியாக அமையணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். யாரோட வாழ்க்கையும் வந்து சரியில்லாமல் போயிடக்கூடாது, ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்திடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வார்த்தையும் நான் நம்மளோட வீடியோவில் பார்த்து பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் வந்து பேசியிருக்கேன். ஒரு அண்ணா ஒரு தம்பியாக தான் பேசியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தா வந்து மன்னிச்சிக்கோங்க. கூடிய சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்த்த நபரோட உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். இப்போ 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.